குமார் சார் உங்கள்ட்டே நம்ம ஆரம்பிப்போம் இப்போ இந்த நான் கொஞ்சம் பேசணும் இல்லையா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கேள்வி எடுத்துக்கிடுங்க பிரதமர் சொன்னது ரொம்ப சரியான விஷயம் இந்த இந்த வார்த்தை ரொம்ப சரியான வார்த்தை ஆர்டிகிள் த்ரீ ஃபிஃப்டி டூவில் வந்து இந்திரா காந்தி அதை பயன்படுத்தின விதம் எழுபத்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் தேர்தலே நடத்த முடியாதுங்கிற சூழல் காங்கிரஸுக்கு ஏற்பட்டு அவங்க அதற்கு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாய் பயன்படுத்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாட்டை இதுவரை இந்தி எந்த நாட்டையும் நடக்காத ஒரு அக்கிரமக்களை அப் அக்கிரமங்களெல்லாம் செய்து உள்ள தலைவர்களெல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்து கலவரமை ஏற்படுத்தி இதெல்லாம் நடந்தது செய்தது இதே காங்கிரஸில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது செய்த காரியங்கள் ஐந்து எழுபத்தாறுல எழுபத்தைந்து எழுபத்தாறில் அதாவது ஜூ ஜூன் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அதாவது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்ன சொல்கிறது அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன் முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு பிரிவு இந்தியாவின் அல்லது இந்தியாவின் ஒரு பகுதியில் பாதுகாப்பிற்கு போர் அல்லது அயல்நாட்டவரின் தாக்குதலால் அல்லது உள்நாட்டு கிளர்ச்சியால் அபாயம் ஏற்படக்கூடிய நில நிலைமை உருவாகிறது என்று குடியரசுத் தலைவர் தெளிவாக அறிந்திருந்தால் அத்தகைய நிலை இந்தியா முழுமைக்கும் அல்லது அந்த பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு இந்திய பகுதிக்கு ஏற்பட்டுள்ளது என்று நான் பிராடனம் செய்யலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று ஒரு அப் நார்மல் ஒரு சிச்சுவேஷன் டு பி அபியர் அமங் அமௌண்ட் த ஹோல் நேஷன்னால்

அன்றைக்கு இருந்த நிலைமைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சரி எல்லாம் நார்மலாக இல்லை இல்லை நார்மல் இல்லை ஐம்பத்தி ஒம்போதில் நம்பூதிரிபாடு இஎஸ் மம்பூதிரிபாடு ஆட்சியை கலைச்சதுலேருந்து பல அரசுகளை கலைத்து மக்கள்கிட்ட பல சட்டங்களை மாற்றி திருத்தி எல்லாம் பண்ணி மக்கள்கிட்ட செல்வாக்க இழந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று தேர்தலையே சந்திக்க தேர்தல் ஏன்யா வருது இப்போ அப்படின்னு நினைக்கிற நிலைமையில் இதை தவிர வேறு வழி இல்லாமல் தேர்தலையும் சந்தித்து அங்கே போட்டிட்டு அலகாபாத் அந்த இது அவங்க நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக போட்டிட்டு இந்திரா காந்திக்கு எதிராக போட்டிட்டு ராஜ் நாராயண் நாராயணங்கிற ராஜ் நாராயணன்னு சொல்லுவாங்க ஆமாம் அவங்க அவருக்கு தான் எதிர் எதிர் வேட்பாளர் அவர் தோற்கடித்து அவர் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கப்படுது இந்திரா காந்தி அவர்கள் மாவட்டத்தினுடைய கவர்மெண்ட் மிஷினரியை தவறாக பயன்படுத்திட்டாங்க தேர்தலில் அது ஆதாரத்தோடு நிறுவனமாக இருக்கிறது ஆகவே இந்திரா காந்தி குற்றவாளி அவர் தேர்தலில் ஜெயித்தது செல்லாது அப்படின்னு அறிவித்து இப்போது தொடர் குமார் அவர்கள்ட்ட கேட்கணும் எமர்ஜென்சியில் த்ரீ ஃபிஃப்டி டூ பயன்படுத்தினாங்க இஎம்எஸ் நம்பூதிரி பழைய ஆட்சியை நேருடைய காலத்திலே கலைக்கப்பட்ட முதல்ல அவங்க சல மாநிலங்கள் அது தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய ஆட்சியை காலைத்தாங்க ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வந்து நூற்றி அதிகமான இடங்களில் ஜெயித்தாங்க இந்த வரலாறு இருக்குது த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுக்கு பிஜே காங்கிரஸ் ஆட்சியை கலைப்பது அதெல்லாம் பாஸ்கர் ராவ் யாருன்னே தெரியாது என் டி ராமராவ் அமெரிக்காவில் எடுத்து வைத்தவுடன் பாஸ்கர் ராவ் யாருன்னு புதுசாக கொண்டு வந்தாங்க அதெல்லாம் கடந்த காலங்களில் இந்திராவுடைய அதிபோக்கு கடம்போக்குவாதத்தை நம்பலாம் இன்றைக்கு வந்து காலம் சென்றிருக்கிறது நாற்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் கழிந்த பின்பு இன்றைக்கு அரசியல் கட்சி புதிய நோக்கம் புதிய சிந்தனைக்கு இந்த எமர்ஜென்சியை பேசக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் அது காங்கிரஸ் சொல்றவே சொல்ற காங்கிரஸ் அப்படி சொன்னா தன்னுடைய பழைய அக்கிரமங்களை தன் கட்சி அந்த காலத்துல செய்த கொடுமைகளை மாநில அரசுகளுக்கு செய்த கொடுமைகளை ஆளுநர்களை தவறாக பயன்படுத்தின கொடுமைகளை இதன் வழியா விவாதத்தின் வழியா நாட்டு மக்களுக்கு சேர்ந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களே முன்னேற்பாடா இது பழைய கதையா இது எல்லாம் முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னே நடந்தது தானே ஐம்பது வருஷத்துக்கு முன்னே நடந்திருக்கு நடந்திருக்கு ஆயிரம் வருஷத்துக்குள்ள கதையெல்லாம் நம்ம பேசுகிறோம் விவாதத்துல இது இப்ப நடக்கிறது ஒரு கட்சி அதே கட்சி தான் அன்னைக்கு வந்திருக்கிறது ஏன்னா அரசியல் சட்டத்துல ரொம்ப புனிதமா அரசியல் சட்டத்தை காப்பாத்துனவங்க மாதிரி பேசுறதுனால நான் இதை சொல்ல வரேன் இல்லன்னா இன்னும் இல்லன்னா இந்த மாதிரியான எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் விரோத நடவடிக்கை எடுத்தோம்னா அரசியல் அமைப்பு சட்டத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு ஐயா மோடி சொல்றது கரெக்ட்டுங்களா அதனால அவர் அந்த வார்த்தை அந்த ஒரு வார்த்தைக்கு நான் இந்த இவ்வளவு இன்டர்பர்டேஷன் கொடுத்திருக்கேன் நானு அவர் ஒரு அந்த ஒரு வார்த்தைக்கு அவர் சொன்னது தப்பு பழசெல்லாம் இப்ப பேசக்கூடாது இன்னும் ரெண்டு எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பியும் பேசியிருக்காரு அதை பேசுனதுனால அவருக்கு பிரதமர் சொன்னது ரொம்ப சரியானதுதான் நான் பார்க்குறேன் அந்த 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 கருத்துக்கு ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள் இருக்கிறது சரி அப்படி அதை பார்க்க

ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ம மரக்காணத்தில் நடந்து ப பதிமூணு பேரும் இறந்து இருக்காங்க மூணு நாலு சம்பவங்கள் நடந்திருக்கிறது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்று நேற்று கோ நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் கேட்டிருக்கிறது நாளைக்கு இந்த வழக்கு வருகிறது அப்படியானால் ஒரு ஒரு சம்பவத்துக்கு எது நடவடிக்கை என்ன எடுத்தீர்கள் பாதுகாப்பு மெஷர் என்ன பண்ணீங்கன்னா எதுவு செய்யலன்னா இதான் இந்த இன்றைக்கிதான் காரணம் அறுபது உயிருங்கிறது சாதாரண விஷயமா சார் ஒரு மாநில நினைத்து பார்க்க முடியாது இன்னும் எத்தனை பேர் போறவங்களோ தெரியாது அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இது நடந்திருக்கிறது இந்த கால காரணம் ஒரு காரணமே போதும் இந்த நிர்வாகத்து அரசு நிர்வாகம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை அது த தடம் புரண்டு சென்று கொண்டிருக்கிறது போதுமான நடவடிக்கை எடுக்கல அறிக்கை பெற்று கவர்னர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணார்னா மத்திய அரசு அதை எடுத்து கலைத்தால் அது நீதிமன்றம் சென்றால் நீதிமன்றம் அறுபது பேர் போனா போட்டா இப்ப நீங்க நீங்க சொல்றது இப்போ மோடி அரசுக்கு கலைப்பதற்கான உரிமைகள் இருக்கிறது த்ரீ வந்து இன்னும் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் கலைக்கவில்லை

ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்பும் நாட்டினுடைய வளர்ச்சியும் முக்கியங்களுக்கு அப்படின்னு சொன்னார் அதே போல் நிதிஷ்குமாரும் கிட்டத்தட்ட அதே போல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் வந்து ரெண்டு பேரும் டெல்லிக்கு வந்தாங்க பேசினாங்க நடந்தாங்க எல்லாரும் அவங்களுக்கு சந்திரபாபு நாயுடும் பாஜகவுக்கு புதிதல்ல நிதிஷ்குமாரும் புதிதல்ல எல்லாமே கூட இருக்கு நிதிஷ்குமார் இன்னும் சொன்னால் ஒரு படி மேலே போய் பிரதமருடைய காலில் தொட்டு வணங்கினார் இதெல்லாம் டிவிலெலாம் நிறைய வந்தது நான் என்ன சொல்ல வரேன்னா நான் அவங்களுடைய கலாச்சாரம் கலாச்சாரம்னா அவர் மரியாதை தானே ஏன்னா அவருக்கு ஈக்குவலான ஒரு ஒரு நபர் அவருக்கு பிரதமர் கேண்டிடேட்டுக்கே கடந்த காலங்கள்ல பரிசீலனையில் இருந்தது அப்படி இருக்கும் பொழுது ஆனால் அவரை எதிர்த்த நபர்லேயே முதன்மையான நபர் அது நபர் தான் ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகத்தை ஜனநாயகம் நான் என்ன சொல்றேன் நேர்மையான ஜனநாயகத்துக்கு நான் அந்த ஜனநாயகங்கிற ஒரு ஃபோட்டோவை வச்சு கும்பிட தயாராக இருக்கேன் என்ன என் மனசாட்சியாக அதை அதெல்லாம் நான் ஆதரிக்கிறேன் ஆனால் அந்த காங்கிரஸும் இந்த ராகுல் காந்தியும் செய்கிற அக்கிரமா இருக்கு பாருங்க உண்மையை போரா எல்லா அக்கிரமும் செஞ்சுட்டாரு கொய்யா பாருங்க

அப்படி இன்னும் வித்ட்ரா பண்ணுன்னா அதுக்கு அதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணும் ஆகினால இப்படி இந்த மாதிரி சில்லி சில்லி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு என்ன எதை எதை வச்சு குறுக்கோழியில் வந்தது பாஜக மேல பத்து வருஷம் ஆட்சி இருந்தது பல சித்தாந்த சரி குறைபாடுகளை சரி பண்ணாங்க இந்தியாவின் எதார்த்தத்துக்கு ஏற்றாறு போல சில விஷயங்களை பிளாட்ஃபார்ம் மாத்தி அமைச்சாங்க அதில் பல பேருக்கு எதிர்ப்பு இருக்கும் ஆனால் நாட்டினுடைய வளர்ச்சியை எல்லா யாரும் குறைத்து மதிப்பிடல எதிர்கட்சி நண்பர் கூட குறைச்சு பேசலை யாருமே பேச முடியாது அவ்வளோ பெரிய வளர்ச்சியில் நாடு போயிட்டு இருக்கிறது அப்ப அந்த சூழ்நிலையில கூட நியாயமான விஷயங்களை நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் இன்னும் இப்படி செய்யறது தான் நல்லா இருக்கும் அப்படி செய்யறது நல்லா இருக்கும்னு சொல்லலாமே தவிர நான் என்ன கேட்கறேன் குமார் சார்ட்ட ஒரு குறிக்கிடு மக்களுக்காக தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சியிலும் வேலை வாய்ப்பிலும் போகக்கூடியவங்க எண்பது சீட்டு இருந்து இதயமாக பார்க்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் கவுத்திட்டாங்களையா அதுக்கு மூணு காரணம் சார் தலையாய காரணங்கள் ஒரு காரணம் அந்த அங்கே அந்த ராமர் கோயிலுடைய இடங்களை ஆக்கிரமி இது பண்ணாங்க இல்லையா இழப்பீடு கொடுக்கறத கொடுக்கல கொடுக்கல ஒன்று அதுல நிறைய பேருக்கு அது போய் சேரல அது சரியா பண்ணல அது திருப்தியா பண்ணல அது அயோத்தியாவில மட்டும் தானே நான் என்ன கேக்குறேன் என்ன சொல்றேன் அதுக்கு மத்த ஊர்கள்ல தான் தோத்தாங்க சொல்றேன் அதுக்குரிய காரணங்களை சொல்றேன் அது இரண்டாவது ஆர்எஸ்எஸ் அங்க செயல்படல ஓ இது மெயின் பாயிண்ட் ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து என்ன இடையில ஆர்எஸ்எஸ் ஏன் செயல்படல என்ன ஏன் செயல்படல ஏன் செயல்படல அப்படினு கேட்டிங்கனா வேட்பாளர்களே வேட்பாளர்களே எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவை இல்லை நாங்க வளர்ந்துட்டோம் அதாவது அப்படி சொல்லாதீங்க ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா மதிக்கலை ச ம நான் மதிக்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க என்ன பாயிண்ட்டில் மனசில் சொன்னாங்கன்னு தெரியாது பட் வெளியே போய் சேர்ந்த மெசேஜ் என்னென்னா ஆர்எஸ்எஸ்ஸுனுடைய உங்களுக்கு என்ன தேவையில்லை குமாரய்யா நான் சொல்லலை த ட வேர்டு த மென்ஷன் இட் தட் ஹஸ் பின் கிவன் பை மோடி பற்றி அஹங்காரா யஸ் ஹூ மென்ஷன் இட் த அஹங்காரா

பல ஆண்டு பிரச்சனை மகாராஷ்டிரால இப்படி இதுதான் இந்த ஒரு நாலஞ்சு ஸ்டேட் வளர்ச்சிக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை

வேலைக்கு பத்தாயிரம் பேர் நீக்கிறாங்க ஐயாயிரம் பேர் நீக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறோம் வந்துகிட்டே இருக்கு அதனால் அது அது பண்ணணும் அதையும் பண்ணணும் நம்மளோட பெரிய பாப்புலேஷனில் இருக்க அது பண்ணியிருக்கணும் இப்படி பல சித்தாந்த ரீதியான பல க பல மாறுபட்ட அடித்தளங்களை அமைத்ததுனால அதில் பல பேருக்கு முரண்பாடு ஏற்பட்டதுனால அதனால தான் ப பிஜேபிக்கு இந்த சரிவு வந்தது